வெல்கம் பேக் டு டிடிஸ் பயாலஜி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மஷ்ரூம் வந்து டிசெக்ட் பண்ணி உள்ளெல்லாம் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ பெசிடியோ மைசிஸ் நம்ம பார்த்தாச்சு. அதில் வந்து பெசிடியா, பெசிடியோ கார்ப்பு, பெசிடியோ ஸ்போர்ஸ் இந்த மாதிரிலாம் நிறையா டேர்ம்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ அதை போய் நம்ம மஷ்ரூமை டிசெக்ட் பண்ணி அதில் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கிளியராக புரியும் நான் நினைக்கிறேன். ஸோ மஷ்ரூம் வந்து, ஸோ பாருங்கள், இதான் மஷ்ரூம். ஸோ நிறையா இது வந்து பட்டன் மஷ்ரூம், அகாரிக்கஸ் பைஸ்போரஸ். ஸோ இது வந்து எடிபிள் மஷ்ரூம். ஸோ இது வந்து கிளப் ஷேப்பில் இருக்குது. கீழே இருக்கிறது ஸ்டாக் பாதியிலே அறுத்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு டப்பாவில் வச்சு கொடுத்துருவாங்க. ஸோ நிறையா 200 கிராம்க்கு வச்சு கொடுத்துருவாங்க, சேல் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் இந்த பட்டன் மஷ்ரூம். இப்போ இதை வந்து டிசெக்ட் பண்ணி உள்ளே எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம் வாங்க. ஸோ இதான் மஷ்ரூம், பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து ஸ்டைப், இது வந்து பெசிடியோ கார்ப். ஸோ இது வந்து மஷ்ரூம் அதாவது பட்டன் மஷ்ரூம்ஸ். இது இப்போ வந்து டிசெக்ட் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப இது சின்னதாக இருக்கிறதுனால அவ்வளோக்கா ஒன்றும் தெரியலை. ஸோ இது பாருங்கள், இதுதான் அந்த ஃப்ரூட்டிங் பாடி. இது ஃபுல்லாமே டைகாரியாண்டிக் ஸ்டேஜில் தான் இருக்கும். இது வந்து ஸ்டைப். இதில் இருந்து இது ஃபுல்லாக பிளாக் கலர், பிளாக்காக இருக்க ஒரு மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்போர்ஸ். இங்கே இது தெரியுதா லைட்டாக? இதுதான் வந்து கில்ட்ஸ். இப்போ இந்த கில்ட்ஸை பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இந்த கில்ஸ் பாருங்கள் எப்படி கம்பார்ட்மெண்ட் கம்பார்ட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த கில்ஸை வந்து நம்ம வந்து மைக்ரோஸ்கோப்லையோ இல்லையோ மெச்சூர் ஆனதுக்கப்புறம் வச்சு பார்த்தோன்னா அதுலேருந்து ஸ்போர்ஸ் வரும். ஸோ ஸ்போர்ஸ் வேணும்னா நம்ம ஸ்போர் பிரிண்டிங் பண்ணால் கூட நமக்கு ஸ்போர் தெரியும். சில மஷ்ரூம்லாம் பார்த்தோன்னா நல்லா எலாபரேட்டாக இருக்கும், அதுக்கு அடியில் பார்த்தாலே இந்த மாதிரி கில்ஸ் தெரியும். இது நம்ம வந்து டிசெக்ட் பண்ணி அதுக்குள்ளே போய் நிறையா எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறம் தான் இந்த கில்ஸே தெரியுது. ஸோ இப்போ மஷ்ரூம் வளர்க்குறவங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஸ்பான், இதில் இருக்க அந்த ஸ்போர்ஸ் பேர் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா ஸ்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறையா வைக்கோல், அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு லேயர் ஆஃப் ஸ்பான், அதுக்கப்புறம் மறுபடியும் வைக்கோல் போடுவாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்பான் போட்டு லேயர் லேயராக வச்சு வளர்ப்பாங்க. ஸோ ஒரு பாக்கெட் மாதிரி இருக்கும், அந்த பாக்கெட்டு ஃபுல்லாகவுமே மஷ்ரூம் வந்து இருக்கும். நிறையா வந்து மஷ்ரூம் கல்டிவேஷன்லேயே இருக்குன்னு பார்த்தோன்னா இந்த சாயிலெலாம் வச்சு வளர்ந்துருப்பாங்க. இதிலேயே வந்து நம்ம ஸ்போர் பிரிண்டிங் கூட பண்ணலாம். ஸோ நிறைய ஸ்போர்ட்ஸ் வந்து ஆயிஸ்டர் மஷ்ரூம்லாம் பார்த்தோன்னா நல்லா இவ்வளோ பெருசுக்கு இருக்கும், பெருசாக இருக்கும். அது கீழே வந்து இந்த மாதிரி கில்ஸ் வந்து நல்லா பெருசாக இருக்கும், இதில் ரொம்ப சின்னதாக இருக்குது. அந்த ஸ்போர்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஸ்போர்ட்ஸ் அப்படியே அந்த பேப்பரில் வச்சுட்டு நல்லா தட்டி விட்டுருவாங்க. அந்த ஸ்போர்ட்ஸ் வந்து எந்த ஷேப்பில் இருக்கோ, எந்த கம்பார்ட்மெண்ட்லேருந்து வந்துச்சோ அதுலேருந்தே கீழே விழுந்துடும். அப்படி விழுந்தால் அந்த ஸ்போர் பிரிண்டிங் எடுத்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு லேட்டராக வந்து அந்த ஸ்போரை வந்து மஷ்ரூம் கல்டிவேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இவ்வளோ தான் மஷ்ரூமோட டிசெக்ட் பண்ணி பார்த்தோன்னா அவ்வளோதான். தேங்க்யூ.